பாத்திரங்கள் வைக்கப்படுகிறது, அது ரெண்டு பாத்திரம் வைக்கப்படுகிறது. ஒன்று இருக்கிறது என்னங்க, பால், இன்னொன்று மது, இன்னொன்று தண்ணீர். சில வந்து பார்க்கிறாங்க, அதை பார்த்துட்டு பாலை எடுக்கிறாங்க. ரெண்டு விஷயம் அரிசி வருது. இப்ப நம்மதான் இறையுமா பெருமாநாசதாசன் வரை பார்த்தார்கள், பார்த்து விட்டு பாலை எடுத்தாங்க. ரெண்டாவது விஷயம் பாலை எடுத்தாங்க. பார்க்காம ஏதாவது ஒன்று எடுத்தாங்கன்னா மற்ற ரெண்டை கவனிக்கல அப்படின்னு நினைக்கிறோம். அதை கவனிக்க கொடுத்துருது, அதனால எடுத்தாங்க அப்படி வந்த கூடாது. ரெண்டையும் பார்த்தாங்க, அல்லது மூணையும் பார்த்தாங்க. பார்த்துட்டு இது வேண்டாம், இது வேண்டாம், இது வேணும் என்று எடுத்தார்கள் என்றால் பாலை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? கண்மணி நாயகம் சொல்லாத செல்லம் உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அசப்த சிஃபர தகுந்த உம்மத்து, எது நேரான நன்னெறியோ அதை நீங்களும் தேர்ந்தெடுத்து விட்டீர்கள், உங்கள் உம்மத்து தேர்ந்தெடுத்து விட்டார்கள். மதுவை மட்டும் தேர்ந்தெடுத்து இருந்தால் உங்க உம்மத்தெல்லாம் மதுவிட முங்கி மூழ்கி வழி எடுப்பாங்க. நீங்க தேர்ந்தெடுக்கிறத பதில் இருந்தா தண்ணீரை தேர்ந்தெடுத்தால் தண்ணீர்ல உங்க உம்மத்து மூழ்கி போயிடும். பால் எடுத்துட்டீங்க, பால் என்பது அது என்ன பால், அது ஞானப்பால். அல்லாஹ்வை தரிசிப்பதற்கு முன்பாக கிடைக்க வேண்டிய ஒரு ஞானப்பால். எனவேதான் பால் என்பது அது ஒரு ஞானம். கனவிலே பால் குடிப்பதாக கனவு கண்டால், கொடுப்பதாக கனவு கண்டால் அதுக்கு என்ன அர்த்தம்? நிறைய விளக்கங்கள் சொல்றாங்க. ஒன்னாவது ஞானம்.